Okay, good morning. Thanks for coming. எல்லாரும் ஷார்ட் நோட்டீஸ்லாம் வந்திருக்கீங்க. நான் முதல்ல இந்த ப்ராப்ளம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நமக்கு, ஸோ தட் இது என்ன பிரச்சனை, எதனால் வருது அப்படிங்கிறது. இது 2005 பல்லாவரம் முனிசிபாலிட்டியில் வந்து பாதாள சாக்கடை திட்டம் போட்டாங்க, அது அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் ஸ்கீம். அப்போ வரைக்கும் நம்மளை மாதிரி நம்ம கோயிலம்பாக்கம் பஞ்சாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து செப்டிக் டேங்க்கு சோக் பிட்டு இதான் வச்சு மேனேஜ் பண்ணுறோம். அங்கேயும் அது தான் இருந்தது. அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஸ்கீம் போட்டாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஸ்கீம் போடும்போது பம்பிங் ஸ்டேஷன்ஸ், அதாவது முதல்ல வந்து சுத்திகரிப்பு நிலையத்துக்கு லேண்டு கிடையாது அங்கே, ஸோ அது பெருங்குடியில் போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பெருங்குடிங்கிறது பல்லாவரம் முனிசிபாலிட்டி லெவலில், இட் இஸ் கமிங் அண்டர் கார்பரேஷன் ஏரியா, அதுவும் அந்த பக்கம் ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் முனிசிபாலிட்டியிலேருந்து இருக்குது. அது சுத்திகரிப்பு அங்கே தான் லேண்டு இருந்துச்சு, அங்கே லேண்டு போட்டாங்க. பட் நடுவில் வந்து இந்த சுவர் வந்து கிராவிட்டியில் போகணும், சில இடத்துல பம்பிங்கில் வரும், ஏன்னா மேடு இங்கேருந்து வந்து பெருங்குடிங்கிறது மேடு நமக்கு. ஸோ அது பெருங்குடிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பம்பிங் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கே பல்லாவரம் முனிசிபாலிட்டியில் போட்டு அந்த சுவேஜ், ரா சுவேஜ், அதாவது அன்ட்ரீட்டட் சுவேஜ் கலெக்ட் பண்ணி அதை வந்து பம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஒரு 4-5 பம்பிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஃபைனலாக ஒரு பைப்லைன், மெயின் பைப்லைன் வந்து நம்ம கீழ்கட்டில் ஏரியிலேருந்து பெருங்குடி வரைக்கும் நம்ம 200 அடி ரோடு வழியாக போகிறது, பிக் பைப்லைன், அதுதான் ஃபைனல் இது. ஸோ அது அதுக்கு ஒரு லாஸ்ட் பம்பிங் ஸ்டேஷன் வந்து கீழ்கட்டில் லேக் கிட்டே இருக்குது. இந்த கீழ்கட்டில் லேக்கில் வந்து இந்த பம்பிங் ஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணும் போது அப்போவே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏரியிலேயே நீங்கள் வைக்கிறீங்க, ஏரிக்குள்ளே வச்சிங்கன்னா இது சாக்கடாது, இது வந்து ஏரி கெட்டு போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க கோர்ட்டுக்கே போனாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க கோர்ட்டு வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்க. என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி, அந்த மாதிரி 2-3 எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த பம்ப் ஸ்டேஷன் அங்கே அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ 2005 அது. ஸோ அப்புறமா வந்து ஏரிக்குள்ளே வைக்காதீங்க, ஏரியிலேருந்து கொஞ்சம் தள்ளி எப்படி வைங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஏரியிலேருந்து உபரி நீர் வழிகிற அந்த கலங்கள்கிட்ட வச்சாங்க அந்த பம்ப் ஸ்டேஷனை. அப்போ ஆனால் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தாங்க, கரெக்டாக வந்தது. ஆனால் அவங்களுக்கு வரல, ஏரிக்குள்ளே வரல, ஏரிக்கு வெளியே வந்துடுது. ஏன்னா இதில் என்ன ஆறுதுன்னா, இவங்க போடும்போது இது டிசைன் சரியில்லை ஒரு பக்கம், அது வந்து சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி தான் வந்து டிசைன் பண்ணி பிளான்ட்டை பண்ணது, கட்டினது குவாலிட்டியும் சரியாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இது பம்பிங் பண்ண முடியாமல் அவங்க வந்து அப்பப்போ திறந்து விட்டு வெளியே இந்த காவாவில் விட்டுறது. இது காவா வந்து ஆக்சுவலாக என்னென்னா கீழ்கட்டளை உபரி நீர் கால்வாய், இது அதாவது ஏரி மழை பெய்யும் போது உபரி நீர் வந்து போய் இங்கேருந்து நாராயணபுரமும் நாராயணபுரத்தில் சதப்பு நிலமும் சேரணும். கீழ்கட்டளை மட்டும் இல்லை, நன்மங்கலம், நெம்மிலிச்சேரி, அதோட உபரி நீரும் இதில் தான் போகணும். ஸோ இது உபரி நீர் கால்வாய், இது வந்து சாக்கடை கால்வாயோ வேறு எந்த கால்வாயோ கிடையாது, உபரி நீர் கால்வாய். அதாவது மழை பெய்கிற டைமில் தண்ணி போகணும், வடிகால். இது பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து தண்ணி வந்துட்டே இருக்குது உங்களுக்கு, நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ 2005 இந்த மாதிரி கோர்ட் வந்து சரி உங்கள் கமிட்டி எக்ஸ்பர்ட் சரி தள்ளி வச்சுட்டோம், ஏதோ எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டோம், பம்புக்கு 4 பம்ப் போட்டோம், ஏதோ எக்ஸ்பர்ட் கமிட்டி சொன்னதெல்லாம் பண்ணிட்டோங்கிற மாதிரி பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அதே நடித்த மாதிரியே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. பம்பு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பம்பு ரிப்பேர் பண்ணுறதில்ல, ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் 1 மாதம் எடுத்தாங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வெளியே விடுறது. பைப்லைன் லீக்கேஜ் ஆச்சுன்னா அது அதுக்கு ஒரு டெம்பரரி ஒரு பைப்லைன் போட்டு அந்த காவால் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அந்த பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பைப் போட்டு அண்டர் கிரவுண்டில், அது வந்து தவறான செயல். இது வந்து ரொம்ப முதல்ல இந்த இன்னைக்கு 2014 கமிஷன் ஆச்சு. ஏன்னா இந்த கோர்ட் கேஸ்னாலே ஒரு 5 வருஷம் டிலே ஆச்சு இந்த ப்ராஜெக்ட். 2014 கமிஷன் ஆன உடனேலேருந்து நமக்கு இங்கே வந்து சாக்கடை வர வச்சுது. நீங்கள் நல்லா ஞாபகம், யார் பழைய ஆளுங்க இருக்காங்களோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வண்ணான் கூட துணி துவைச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது, அந்த மாதிரி தான் இந்த தண்ணி குவாலிட்டி. இப்போ 2014 ஃபுல்லாக வந்து சாக்கடை வந்து வர ஆரம்பிச்சு. ஸோ நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், இது மாதிரி பண்ணுறாங்க, இது தப்பு அப்படின்னு. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதுக்கு வந்து ஒரு 45 லட்சம், அது 75 கோடியில் பண்ணது ப்ராஜெக்ட், இது 75 கோடி ப்ராஜெக்ட், இது பிக் ப்ராஜெக்ட். ஸோ அப்போது 2016 வந்து ஒரு 45 லட்சம் அடிஷ்னல் பைப்லைன் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு செலவு பண்ணி அதுவும் பண்ணாங்க. அப்பவும் பிரச்சனை தீரல. திருப்பி பைப்லைன் போட்டு என்ன பண்ணாங்க, திருப்பி அதே கொண்டு போகிறதுக்கு பண்ணாங்களா, திருப்பி கெனால? இல்லை, இன்னொரு பம்ப்பு, ஒரு பைப் சைஸு பிரச்சனை இருந்தது. ரோட் கட்டிங் பண்ணி ஹைவே கட் பண்ணி ஒரு பைபாஸ் மாதிரி போட்டு இந்த மெயின் லைனில் திருப்பி கனெக்ட் பண்ணி விட்டாங்க அடிஷ்னல், ஏன்னா கெப்பாசிட்டி பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. ஸோ திருப்பி ஆனால் வந்து அடிக்கடி சாக்கடை வருது, திருப்பி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு நாள் நைட்லேயே போய் பிடிச்சி அவங்கள வந்து ஃபுல்லாக வெளியே விட்டுட்டுருக்காங்க. 11 மணி போனாங்கன்னா ஃபுல்லாக விட்டுட்டுருக்காங்க. அப்புறம் வீடியோலாம் எடுத்து ஹையர் லெவலில் கவர்மெண்ட் லெவலில் போயிட்டு போனோம். அப்போ வந்து சரி அதை ஸ்டாப் பண்ணிடுறோம் சார்னு சொல்லி மூடினாங்க. அந்த பைப்பை வந்து ஒரு டம்மி மாதிரி போட்டு மூடினாங்க. நான் அப்போயும் சொன்னேன், சார் அது டம்மி மாதிரி போட்டு விட்டாங்க, எப்போ வேணால் திறந்துக்கலாம், அது வந்து பெரிய விஷயம் இல்லை, பிகாஸ் ஐ எம் ஆல்சோ இந்த ஃபீல்டு, எனக்கு தெரியும் இந்த விஷயம். ஸோ வந்து இல்லை இல்லை பண்ணி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஹையர் லெவல் செக்ரட்டரி லெவலில் பேசி சொன்னாங்க. கரெக்டாக நினைஞ்ச மாதிரியே ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி திறந்து விட்டாங்க. அப்போ சொன்ன அப்புறம்
சொல்லி என் முன்னாடி கிரேனை கூப்பிட்டு அந்த பைப் லைனை எடுத்து போட்டு என்கிட்ட காட்ட சொல்லி அதை வந்து இது பண்ணாங்க. ஆனால் திருப்பி இந்த போன ஒரு 4 மாதம் முன்னாடி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை ஆரம்பித்த போது அது பைப் லைன் ஏதோ இறங்கி எடுத்து அது வந்து உடஞ்செடுத்துன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பைப் லைன் போட்டு திருப்பி விட ஆரம்பிச்சிடாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மழைநீர் கால்வா வந்து மேடவாக்கம் ஹை ரோட்டில் கட்டினாங்க, நல்ல ஃபுல் லென்த்து கட்டி விட்டாங்க, ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இப்போ அதுலேயும் வந்து தொடர்ந்து சாக்கடை வருது, அது எங்கெங்கேருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே வேலை. நான் அது தவிர வந்து இந்த காசி விசாலாட்சி நகர் நீங்கள் ஒன்று இருக்க அந்த பார்க் கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து அடியில் மேன்ஹோல் பதள சாக்கடைக்கு மேன்ஹோல்ஸ் இருக்கும் கிராவிட்டியில் போகிறதுக்கு, அந்த மேன்ஹோல்லேருந்து பைப்பை போட்டு ஒருத்தரோட கார் என்ட்ரன்ஸ் இருக்குது கேட் என்ட்ரன்ஸ் அது அடியில் போட்டுவிட்டாங்க. அவர் வந்து நான் கீழே பார்த்து எங்கேருந்து வருதுனான் போட்டு கீழே குனிஞ்சு கிணிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்தாங்க. என்ன சார் பார்க்குறீங்க, இல்லை இந்த மாதிரி சாக்கடை உள்ள வந்து விட்டுருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அதுதான் சார் என் குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வரேன் சார் நாங்கள் கை குழந்தைய ஹாஸ்பிட்டல் அப்படி குபீர்னு அர்த்தம் வீட்டு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஏதுன்னு புரிய மாட்டேங்கிறது, ஜஸ்ட்டு பைப் லைன்லேருந்து அடியில் இருக்குது அவங்க வீட்டு முன்னாடி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தளம் இருக்குது அடியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு தூரம் சொல்லி அது ஒரு தூரம் எடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா மேன்ஹோலுக்குள்ளேயே ஒரு மூட்டை வச்சுருக்காங்க, எப்போ வேணால் அந்த மூட்டை எடுத்தானா ஜரன்னு போகிற மாதிரி அது ஒரு முன்னே. ஸோ அந்த பக்கம் எப்போவுமே சுற்றிகிட்டே இருக்கிறது, இதுதான் வேலையாக போயிடுது நமக்கு. ஏன்னா இந்த சாக்கடை உள்ளே வருதுனால சரி நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சில வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சோக் பிட்டு தண்ணி வழியும் ரோட் டேமேஜ் ஆகும் ஒரு பக்கம், பட் அவ்வளோ நாசம் ஆகாது. இது வந்து செப்டிக் டேங்க் சூவேஜ் பேசிக்காக, அது வந்து இட் இஸ் ஷிட்டு பயங்கரம் ஃபீகல் குவாலிஃபார்ம் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு நடுத்தரடி பாதிக்கும், நம்ம கண்டிப்பாக அதை தான் குடித்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். அது மட்டும் இல்லை நாரணபுரம் ஏரி பக்கத்தில் அது பண்ணி விட்டாங்க, ஆனால் நாரணபுரம் ஏரி அதனால் சேஃப்னு நம்ம நினச்சிக்கூடாது. இன்னும் ஊறுது இந்த தண்ணி வந்து, இது ஊறுது, இந்த தண்ணி தான் நம்ம திருப்பி கிணறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரி ஃபுல்லாக நீங்கள் லாஸ்ட்டு சம்மரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரி காஞ்சி போச்சு, கீழ்கட்டில் ஏரி கூட காஞ்சி போச்சு, தர தெரிஞ்சுது. நாரணபுரம் ஏரி மட்டும்தான் காயலை, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும், நீங்கள் எத்தனை ஏரி இவரும் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஏரி மட்டும்தான் காயலை, அது வந்து நாரணபுரம். ஏன்னா இது 24/7 இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த போகிறதுனால ஊறி ஊறி தண்ணி வந்து அதில் ஃபுல்லாகிட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். இது நம்ம வந்து நமக்கு ஓரளவுக்கு பாதிக்காது. சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத்து ஸ்டண்டட் க்ரோத் இருக்கும், அடிக்கடி பேதி இருக்கும், நிறைய பேர் வந்து டைஃபாய்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அருள் வரலைங்க, அவர் பையன் தனசேகர் சன்னு எல்லாருமே வந்து திருப்பி 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 வந்து நோய் வாய்ப்பட்டு தான் உயிர் காப்பாற்றி வந்துட்டு இருக்காங்க, அந்த லெவலுக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஹேஸ் பி ஸ்டாப்ட் அண்ட் இட் கேன் பி ஸ்டாப்ட், இட் இன்னும் பண்ண முடியாதுங்கிற இல்லை. ஏன்னா அள்ளி சுத்திகரிப்பு நிலம் 75 கோடியில் நிலம் வச்சுருக்காங்க, அதுக்கான சிஸ்டம் போட்டிருக்காங்க, அதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கான செலவு பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணும்போது ஒழுங்காக பண்ணால் இது ஒரு சொட்டு தண்ணி இங்கே வராமல் வந்து கண்டிப்பாக பண்ணலாம், உங்களால் பண்ண முடியாதுல்ல. இதுக்குன்னு ஒரு இந்த நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால சில ஏரியா பல்லாவரம் நகராட்சியில் சில ஏரியா இன்னும் பாதாள சாக்கடை திட்டம் போடல. ஸோ அதுக்கும் ஒரு ப்ரப்போசல் கொடுத்து அவங்க வந்து எக்ஸ்டெண்டட் ஏரியா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடெல்லாம் கட் பண்ணியா தான் நம்ம பஸ் ரூட்லலாம், அது வந்து எக்ஸ்டெண்டட் ஏரியா, அதாவது கனெக்ட் எங்கே கனெக்ட் பண்ணலையோ அந்த ஏரியாவுக்கும் பாதாள சாக்கடை திட்டம் போட்டு பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் கடைசியில் நமக்கே வந்து சேர்ந்ததுன்னா, ஏன்னா 18 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு 18 மில்லியன் லிட்டர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சுவேஜ், அதனால் அதுவும் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டடாக வந்து நம்மளை அடிக்கும் போது நமக்கு வந்து நாத்தமும் இதுவும் நல்ல ஸ்மெல்லு தெரியுதுங்க. ஆமாம், ஹியூஜ். அப்பப்போ இவங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏதோ டெம்பரரியாக பண்ணுறாங்க, அடுத்த ப்ராப்ளம் வரும்போது அது அவங்க கான்ட்ராக்டர் ப்ராப்ளமா இல்லை இவங்க மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ் கொடுக்குறது இல்லையா என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஆர்டிஐ போட்டுட்டாலும் வா பண்ணலாம், பட் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்ம வந்து. ஸோ வி ஹாவ் டு ஷோ அவர் ஸ்ட்ரென்த்து. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் க்ரீன் ட்ரைபியூனலில் இது வந்து கேஸை வந்து ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கான் இந்த மாதிரி கேஸுங்களை. ஏன்னா நம்ம சிட்டி ஃபுல்லாக லேக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்பாயில்ட்டாக இருக்குது, ரிவர் அடையாறு கூவம் கொசஸ் தலையாறு அப்புறம் நம்ம பக்கிங்ஹாம் கேனால், ஆமாம் நிலத்தடி நீர் போகிறது ஏரி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நிறைய. இப்போ நீங்கள் வேளச்சேரியில் விஜய் நகரில் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அந்த மழைநீர் காவலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகுது. நேற்று கூட ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் நான், ஃபுல்லாக இருக்குது. என்ன எதுக்கு போடுவாங்க அங்கேயும், அது கார்பரேஷன் ஏரியா
ஃபுல்லாக இப்போ இது போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எதுவும் சரியாக பராமரிக்கிறதுல சரியாக கட்டுறதில்ல. அப்புறம் அது வந்து இது மழைநீர்க்காக வந்து அவங்க வசதிப்படுறது இதில் விட்டுறாங்க. ஸோ பசுமை தீர்ப்பாயகம் என்ன பண்ணியிருக்குன்னா, இது வந்து இந்த மாதிரி பண்ணனா காம்பன்சேஷனும் கொடுக்கணும், அவங்க அத்தாரிட்டிஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இப்போ 28/7/2019 ஒரு ஜட்மெண்ட் சீரியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சீரியஸ் ஜட்மெண்ட். ஸோ அது கூட நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம் திருப்பி. நானே 6 வருஷத்தில் ஒரு 20 கம்ப்ளைண்ட் மேலே போட்டுப்பேன், அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ எல்லாருமே வந்து விஷு ஜாயிண்ட்டாக வந்து நம்ம ஃப்ளட்டு இஷ்யூ வந்து இது மாதிரி தான் நம்ம பண்ணோம். பப்ளிக் ப்ரெசன்ஸ் கூட்டம் காட்டணும், எல்லாருக்கும் பெட்டிஷன் பண்ணோம், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி போனோம். மினிஸ்டர்ஸ்லேருந்து டெப்டி சிஎம் சிஎம் எல்லாரையும் பார்த்தோம், எம்பி எல்லாரையும் பார்த்தோம். ஸோ நம்ம கூட்டு சேர்ந்தால் இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த கான்ஃபிடென்ட்டாக நம்ம பட் வாட் 1%, எவ்ரிபடி ஹேஸ் டு ஜாயின், எவ்ரிபடி ஹேஸ் டு மேக் அன் அட்டெம்ப்ட். இது வந்து திஸ் மெசேஜ் ஹேஸ் டு கோ டு அவர் லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்க போனாலே அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, கண்டிப்பாக அது வந்து கேன் பி சால்வ்ட். எடுத்துகிட்டு போக வைக்கணும், வைக்கணும், பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மக்களுக்கு வேறு வேறு இஷ்யூஸ் தான் பெருசாக தெரியுது. எது பெருசு, நம்ம வாழ்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், தண்ணி குப்பை காற்று. ஆமாம் இல்லைங்களா, இதுதான் அடிப்படை வசதிகள் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் வரி பண்ண கட்டுறோம், அதுக்கான இது இருக்கணும், ரோடு வசதி இருந்தால் போதும். அது ஒன்றும் இல்லைங்க சஜித், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டு போயிட்டு சைடு ஃபுல்லாகவே எல்லாம் மெகா ப்ராஜெக்ட்ஸ். ஆமாம், ஒரு 300 யூனிட் 500 யூனிட் ப்ராஜெக்ட். ஆமாம், எனக்கு இவங்க தான் மோஸ்டான, உங்களுக்கே தெரியும் நம்ம பற்றி, களிமண் பூமி. ஆமாம், உங்களுக்கு 4 அடி மேலே தண்ணி உறைஞ்சாது. ஆமாம், ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு தான் அதிகமாக வரும். இப்போது நாங்கள் வந்து ஷோபா பில்ட், இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இந்த ஷோபா பில்டர்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கான். ஸோ அவங்க வந்து ஒரு தூரம் அங்கேருந்து வருதுன்னு நாங்கள் பைப் லைன் அவங்க பின்னாடி இந்த இதுக்கு தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இந்த இதில் அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் டாய்லெட், இப்போ ஒர்க்கர்ஸ் கேம்ப் ஒன்று பின்னாடி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஒர்க்கருக்கு மேலே இருக்கான். அவங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் எல்லாம் கட்டி அந்த செப்டிக் டேங்க் காலி பண்ணாமல் அவன் வந்து இதில் ஓட்டுருந்தான். அது ஒரு வீடியோ எடுத்து அப்புறம் அது கம்ப்ளைண்ட் பண்ணி பஞ்சாயத்து கம்ப்ளைண்ட் பண்ணி பஞ்சாயத்து போயிட்டு நம்ம ரமேஷ் சார் எல்லாம் 4-5 பேர் சேர்ந்து போனோம். போயிட்டு நம்ம இது பண்ணோம், அப்புறம் அவங்களுக்கும் சொன்னோம், ப்ளஸ் பஞ்சாயத்து பண்ணுவோம். பஞ்சாயத்தும் போயிட்டு அவங்ககிட்ட பஞ்சாயத்தும் எங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருக்கோம், விடாதீங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் எனக்கு திருப்பி டவுட்டு, ஆனால் நிறுத்திட்டானுங்க. அவங்களும் சொன்னாங்க, சார் நான் எங்களுக்கு டேங்கர் லாக் புக்கெல்லாம் காட்டினாங்க, சார் இவ்வளோ டேங்கர் போகிறது டெய்லி பாருங்கள், இவ்வளோ டேங்கரை நாங்கள் சுவேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிலாம் காட்டினாங்க. சரி, நீங்கள் திருப்பி அமிச்சிங்கன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டில், ஆனால் சட்டம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டில் அவங்க உள்ளேயே சுத்திகரிப்பு நிலையம் போடணும். அது இது அவங்க அது கட்டிட்டுருக்காங்க, இன்னும் வீடு அவங்க முடியல. பட் இந்த ஒர்க்கர்ஸ் கேம்ப்லேருந்து இவ்வளோ வருது. யூஆர் ரைட், இந்த மாதிரி நிறைய மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு இது தவிர இதெல்லாம் ஓரளவுக்கு செப்டி டேங்க் இதெல்லாம் கரெக்டாக அவங்க வந்து பம்பிங் ஸ்டேஷன்லாம் சரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கூட ஏதோ ஒரு வேஸ்ட்டு வரும். அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து நேச்சர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாங்கிறது நினைக்கிறேன் நான். ஸோ பண்ணோம்னா தண்ணி நமக்கு சுத்தமாகவே இருக்கும். இந்த செவரு கட்டும் போது கூட நாங்கள் வந்து என்னோட பிளானில் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா செவரு கட்டுறதுக்கு பதிலாக ஏன்னா செவருன்னு கட்டினா எல்லாம் காவான்னு நினச்சி ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் வேளச்சேரியில் தான் இருக்குது, வீராங்களோட அந்த புழுதிவாக்கம் இனரிங்கரோட எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காவா வால் கட்டினோன்னு ஃபுல் சாக்கடை தான் ஆயிடுது. ஸோ நம்ம அதை ஆக விடக்கூடாது. ஸோ நான் என்னோட இதுன்னா ரெண்டு பக்கம் வந்து இந்த கோரப்புல் வந்து நல்லா ட்ரீட் பண்ணும். இந்த வாட்டரை வந்து ஆக்சிஜன் பம்ப் ஏர் எடுத்துகிட்டு நல்லா பம்ப் பண்ணும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா இருக்கும், அது வந்து ட்ரீட் பண்ணும் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் கூட நம்ம சைடில் வச்சா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே சேம் டைம் நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் சோக்காது. அது வந்து வழி கொடுக்கும். அது நீங்கள் வந்து ஓரத்தில் அது கண்ட்ரோல்டாக வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். எல்லாம் போட்டிருக்கு சார், நம்ம பிளான் அப்படி தான். நம்ம கொடுத்த பிளான் இப்படி, ஆனால் இவனுங்க வந்து தேர் நாட் ஷேரிங் வாட் பிடபிள்யூடி இஸ் டூயிங். நம்ம வந்து ரெண்டு சைடு வந்து ஸ்டோன் பிச்சிங் தான். நான் சொன்னது வந்து நாட் கான்க்ரீட் வால், பட் ஸ்டோன் பிச்சிங் வித் சம் வெஜிடேஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, வாக்வே அண்டு நடுவில் கொஞ்சம் இடம் நிறைய இருக்கிறதுனால அங்கே வந்து பார்க்கும் சொல்லியிருந்தேன். அது என்ன பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியல. வி ஹேவ் டு கீப் இன்சிஸ்டிங். பிச்சிங் கூட ஒரு
பல்லாரம் முனிசிபாலிட்டிங்கிறது கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வருது, சிஎம்ஏல வருது, அவங்களுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். வில் கிவ் தம் டைம் நவ், வி ஹவ் புட் தம் ஆன் நோட்டீஸ் அண்ட் வி ஹவ் யூ டேக்கன் 418 சிக்னேச்சர்ஸ் அண்ட் 418 ஹவுஸ் ஹோல்டர் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ பேருக்கு கையெழுத்தும் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு மந்த் டைம் வில் கிவ், வி டோன்ட் கெட் எனி குட் ரெஸ்பான்ஸ், தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் டு கோ டு தி கோர்ட் தான். ஐ எம் வெரி ஷுர் இஃப் இட் கோஸ் இட் இஸ் நீட் நாட் டூ பிக் எஃபர்ட் அட் ஆல். இதுதான் இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் நடக்கல, இதுதான் நிலைமை இருக்குன்னா இட் இல் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன். வி டோன்ட் வாண்ட் டு கோ அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ரொம்ப இதுவாக போ விருப்பப்படல. வில் கிவ் தம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ தி தியர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ மெயின் இஷ்யூ எஸ்டிபிலேருந்து வர்ற அவுட்ஃபால் லைன் வந்து பம்பிங் ஸ்டேஷன், பம்பிங் ஸ்டேஷன் தான், நாட் எஸ்டிபி. எஸ்டிபி இஸ் பெருங்குடியில் தான் இருக்குது, சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அவுட் ஃபால் லைன் டயாமீட்டர் பொறுத்தலை இல்லை, அது இல்லை மெயின்டெனன்ஸ் இல்லை, பம்பு ரிப்பேரு, லீக்கேஜஸ், பிரேக் ஆகுது, மெயின்டெனன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை சார். ஒரு இது இப்போ இந்த ஹைவே கல்வெட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அது வந்து ஜேசிபி போட்டு உடச்சிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மெயின் ரோட்டில் ஓ ஃபுல்லாக பொங்கி பொங்கி வந்துட்டுருக்கு, நோபடி பாதர். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணப்புறம் தான் அந்த வந்து அட்டன் பண்ணி அந்த அது பொங்கி வழியிறது நம்ம கெனலில் தான் வழியும். அடிஷ்னல் பம்பு, அடிஷ்னல் பைப்பு, அந்த பம்பு ரிப்பேர் உடனே பண்ணுறது, ஸ்டாண்ட்பை வச்சுக்கிறது, அந்த மெயின்டெனன்ஸ் டீம் வந்து எமர்ஜென்சியாக ரெஸ்பாண்ட் பண்ணும். இது வந்து நாங்கள் பார்த்துக்க நம்ம மாத கணக்கில் பண்ணலாங்கிற மாதிரி இல்லாமல் இது கம்ப்ளைண்ட் வந்தால் உடனே போயிட்டு ரிப்பேர் பண்ணி பண்ணணும். இப்போ இஷ்யூ என்னன்னா சார், ராஜ் நீங்க சொல்றது வெரி ரைட், ஈவன் ஐ நோ தட், பட் வை ஐ டோன்ட் டாக் மச் அபவுட் இட், சிம்பிள் திங். இது வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இவங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சாலே எவ்ரிபடி வில் ஜாயின். இப்போ என்ன, நாங்கள் குப்பை எடுக்க சொல்றோம், நம்ம குப்பை எடுக்க சொல்லும் போது எல்லாரும் தான் கொட்டுறா, நான் என்ன கொட்டுறதுங்கிற மாதிரி தான் கதை போயிட்டு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஷுட் ஸ்டாப் டிஸ்சார்ஜ். அடுத்த ஸ்டேஜ் டெஃபினெட்லி வி ரெசிடென்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் திஸ் அவங்களும் வந்து நிறுத்தணும். இந்த வால் கட்டும் போதே பாதி வந்து இதை உள்ளே விடுற விஷயம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும், எக்ஸப்ட் ஃபார் மழைநீர் காவா எங்கே இருக்கோ அதுலேருந்து வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம வந்து டார்கெட் பண்ணி இதே மாதிரி ஒரு குழு இது பண்ணி நம்ம வந்து நிறுத்துங்க, இது பண்ணுறது சுகாதாரம் அற்ற வேலை. இது நீங்கள் நம்ம பேசின முதல்ல பேசினபடி இப்போ நம்ம இந்த இது கவர்மெண்ட் நம்ம செய்கிறோம்னு சொல்லி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொஞ்சம் பண்ணுவாங்க, ப்ளஸ் ப்ளஸ் நம்மளும் கொஞ்சம் ஸ்டாப். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே இது வரும்போது பெனல்ட்டி பனிஷ்மெண்ட் வரும்போது நமக்கும் அது வரத்தானே செய்யணும் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நிறுத்த ஆரம்பிப்பாங்க. இல்லை அது நம்மளும் போய் பேச ஆரம்பிச்சு வச்சுங்க. இல்லை கவர்மெண்ட் நம்மளும் பயப்படுவாங்க, என்ஜிடி இன்ஜினியர் இண்டிபெண்ட் வந்து பயப்படுறது இல்லை இல்லை இல்லை. அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கே பெனல்ட்டி வருதுன்னா நான் எந்த மாத்திரம் வருவேன். இல்லை இருங்க, நான் லாஸ்ட்டு இப்போ கிராம சபையில் தெரியுமா சார், இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் ஏதோ ஏனதான கட்டி சிவேஜ் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது வித்துட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே இருக்க இப்போ வந்து வாங்கினவங்க வந்து ஆல்ரெடி லோன் போட்டு வாங்கியிருக்காங்க சார், நாங்கள் எங்கே என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு அனசரி ஒரு இது நடந்தது. கரெக்டாக நிறைய ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க சார், செப்டிக் டேங்க்கும் சோக் பிட்டும் ரெண்டும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறாங்க, அப்படியே விற்றுறாங்க. வாங்குறவங்களுக்கு இது புரியுது இல்லை, அப்புறமா பிரிக்கணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு, பிகாஸ் பாத்ரூம்லேருந்து மேலே மாடியிலேருந்து வர்றது பைப்பு ஒரே சிங்கிள் பைப்பாக இருந்தால் அது ரெண்டு பைப்பாக பிரித்து எடுக்கிறதுக்கு தேர் ஹேவிங் டிஃபி இஷ்யூஸ். ஸோ அது வந்து நம்ம பில்டர்ஸ் கட்டும் போதே நிறைய ஒரு ரிப்பீட்டடாக ஒரு பில்டர் வந்து அப்படி தான் பண்ணிட்டுருக்கான். ஆமாம் ஆமாம்,
ஸோ அந்த அந்த பில்டர்கிட்ட நம்ம போய் சொல்லணும், அது மாதிரி பண்ணால் வி கேன் டூ திஸ். ப்ளஸ் பக்கத்தில் பிளாட் எம்டியாக இருக்குது, யார் கேட்க போகிறான்னு விட்டுருக்காங்க. அப்புறம் தான் கிணறே கெட்டு போயிடுது, தனக்கே வரும் அந்த தான் கிணறே கெட்டு போயிடுது. பூரா இவங்க தான் இது பண்ணோம். இல்லை சார், கிரவுண்ட் வாட்டர் போயிடுச்சு சார், நிறைய பேர் கிரவுண்ட் வாட்டர் சுத்தமாக நாசமாகிடும், போர் போயிடுச்சு நிறைய பேர். ப்ளஸ் நம்ம ஒரு ஒரு நல்லா ஞாபகம், நம்ம இந்த கூவம் மாதிரி ஒன்று போச்சுன்னா எப்படி இந்த ஏரியாவுக்கே ஒரு ஒரு அசிங்கம். அது அது வந்து நம்ம நம்ம இப்போ இங்கே வாழ்கிறது நமக்கு ரெஸ்பெக்டபிலிட்டி இருக்கட்டும், இல்லை ஒரு லொக்காலிட்டிக்கு ப்ரைஸ் வேல்யூவாக இருக்கட்டும், லேண்டுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிமினிஷ் ஆகும். அதே சுத்தமாக க்ளீனாக இருக்கிற ஏரியானா எவ்ரி திங் வில் பி ஹையர். வி வாண்ட் அவர் வேல்யூ ப்ராப்பர்ட்டி வேல்யூ டு பி ஹை, வி வாண்ட் அவர் லொக்காலிட்டி டு பி ஹேவிங் அ குட் ரெஸ்பெக்டபிள் ரெகக்னேஷன். அது கூவம் பக்கத்தில் இருக்குப்பார் வீடு அவங்க தான் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. இது நோ பீப்புள் ஹூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சார், எல்லாருக்கும் இந்த பயாலஜி வந்து புரியுறதில்ல, எல்லாருக்கும் பயோரதில்ல, புரியாதவங்களும் அட்லீஸ்ட் பணம் புரியும்ல, அது கரெக்ட். ஏதோ ஒன்று புரியணுங்கிறத நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் தட் வே இஃப் நாட் தெரிஞ்ச டேம்ஸ் சொல்லிடலாம். இது பர்ச்சேஸ் ஆஃப் தி ஃப்ளாட், பாட் தி ஃப்ளாட் எஸ்டி மேனரில் வந்து பிளாட்டினம் பிளாக் எட்ஜ் பிளாக் இந்த சைடில் உங்கள் வீடு ஏற்ற. ஸோ தி சைட் லைக் இன்னும் அது நார்மல் வாட்டர் தான், இட்ஸ் நாட் அல் சீவேஜ் வாட்டர்ன்னு சொன்னாங்க. ஸோ ஆஸ் யூ நியூ டு திஸ் ஏரியா எஸ்கோலத்து, வி தாட் ஓகே லைக் அப்போது இந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் மாதிரி மேலே ஆகாய தாமரை, ஸோ அது ஓகே. அப்போது வந்து அவ்வளோ தண்ணி இருக்குமான்னு தெரியல பிகாஸ் ஆஃப் தட் லீவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து வென் வி காட் இன் டு த ஃப்ளாட் வி சா தட் ஓகே ஆப்போசிட்டில் வந்து தெர் ஆர் டூ பில்டர்ஸ், ஒன் இஸ் வரதராஜன் எடுத்தது சுப்ரமணியன் சொல்லிட்டு. ஸோ சுப்ரமணியன் இஸ் கனெக்டட் கம்ப்ளீட்லி சோப்ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே எல்லாமே பைப் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஐ திங்க் ஐ எஸ்கலேட்டட் இஸ்யூ டு ரமேஷ் சார் ஆல்சோ. அப்போது வந்து இது செக் எவ்ரி திங் திருப்பி பார்த்தோன்னா அதே டைம் ஓகே இது நம்ம ஒன்றுமே சொல்ல வேணும் பிகாஸ் அதர் பீப்புள் நோ ஹூஆர் இஸ் பீங் டெவை நோ தி ஆர் கொஷனிங் மீ வை யூ ஆர் வரிட் அபவுட் திஸ் ஒன் அந்த மாதிரி கொஷின் பண்ணுறாங்க. எவ்ரி ஈவன் தோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் பில்டர்ஸ் வந்து சேம் காம்பவுண்ட் ஒன்லி. So, the builder is questioning me that why you are worried, you came late, there are people who are there for 2 years, they are not worried, why you are taking that much thing on the market. So, initially I was like, you know, excited. Now, forget about you sir, I am telling about myself. When I came here, அது வந்து காவா தூண்டு இருந்தது, நமக்கு தெரியல அது வந்து பெரிய காவா இந்த சைஸ் இப்படி இருக்குன்னு. இது நம்ம வந்து இல்லை சார் ரோடு 40 அடி அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தூர்வார அவன் ஃப்ளட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போனேன், தூர்வார அவ்வளோ அகலமாக எடுத்து அப்புறம் ரெக்கார்ட்ஸ் இன்னும் கூட சரியாக ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஈவன் பிடபிள்யூ டசன் ஹேவ் ப்ராப்பர் ரிசோர்ஸ். இன்ஃபேக்ட் இது ஃப்ரெஷ் வாட்டர் தான், எனக்கு இபி கனெக்ஷன் வரும்போது பேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம முயற்சித்தா திஸ் ப்ராப்ளம் ஆல்சோ வி கேன் சால்வ். அந்த ஃப்ளட் ப்ராப்ளம்ல இன்னொன்னு வந்து ஃப்ளட்டுக்கு வந்து நாங்கள் சொன்னது வந்து இது ஒரு பக்கம், இது வந்து 14 ஏரி இப்போ கனெக்ட் பண்ணுறோம். இதில் எல்லாமே இப்போ நம்ம இங்கே கட்டன் கவர் ட்ரெயின் கட்டியிருக்கோம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நாராயணபுரம் ஏரியிலேருந்து மார்ச் இது வரைக்கும் மார்ச் வரைக்கும் அந்த கட்ட அதே மாதிரி கட் அண்ட் கவர் ட்ரெயின் வந்து ஒரு 14 ஏரி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் ஃப்ரம் கேம்ப் ரோட்லேருந்து அங்கேருந்து இருக்க சேலையூர்லேருந்து அங்கேருந்து எல்லா லேக்கும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளட்டில் இது தாங்கவே தாங்காது பிகாஸ் நன்மங்கலம் நெம்லிச்சேரி கீழ்கட்டிலேக்கே இது வந்து நம்ம ஃப்ளட் ஆகிட்டு இருந்தோம். ஸோ மற்றதெல்லாம் இன்னும் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுங்கிறது நம்ம பார்க்கலாம். மடிப்பாக்கம் வேற இதில் வருது. பிடபிள்யூ ராதாகிருஷ்ணன் பேசினாரு, அவர் வந்து மாதிரி ஒரு பப்ளிக் ஹியரிங் வைங்க, வாட் வி ஆர் டூயிங் ஃபார் தி பிடபிள்யூ நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு மாதிரி பண்ணலாம். தட்ஸ் அ வெரி குட் ஐடியா, தட்ஸ் வெரி குட் thing. நான் சங்கம் பேசிக்கலாம், அது வேணா வைக்கலாம் சார். We are planning it. He wanted to tell what are the projects he is the drive from the PW. என்ன பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ளட் அவாய்ட் பண்றதுக்கான சொல்றாரு. நம்மளுடைய கிரீவன்சஸ் வெரி குட், அந்த மாதிரி பண்ணலாம். சோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ் நம்ம ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் வந்து ரோடுன்னா ரெண்டு பக்கம் மழைநீர் காவா இருக்கணும். ஹைவே கட்டியிருக்காங்க, அதுவும் ஒரு 4 ஏரியில கட்டியிருக்காங்க, அதுக்கு மழைநீர் காவா ஃபுல்லா கட்டணும். அவங்க வந்து நம்ம கம்ப்ளைன்ட் பண்ணப்ப நாராயணபுரம் A2B ல இருந்து கட்டியிருக்காங்க, பட் கீழ்கட்டில ஏரியில இருந்து இங்கே வரைக்கும் அது உள்ளே இங்கே தான் வந்து போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் கரெக்ட் பிகாஸ் இது 30% எடுக்கணும், 70% அதில் போகணும். ஸோ அது ஒரு ட்ரெயின் வந்து லிங்க் வந்து மிஸ்ஸிங்கு. அவர் லாஸ்ட் டைம் சொல்லும் போது ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பண்ணுறேன் அதில் ஆல்ரெடி ப்ரொபோசலில் இருக்குது, இந்த புது செங்கல்பட்டு கலெக்டர் வரும்போது அவர் முன்னாடி நான் சொல்லும் போது இல்லை இல்லை அது இருக்குது சார் நீங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட்டு டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள்ங்கிறது எனக்கு ரிப்ளை வந்தது, ஏன்னா இந்த ஃப்ளைஓவர் இருக்கிறதுனால அங்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம இவர் ஒருத்தர் ஹைவே நம்ம இவர் சுதாகர் அவர்கிட்டையும் நம்ம கொஞ்சம் பேசலாம், எப்படி அண்டர் கிரவுண்டோ ஏதோ ஒன்று பண்ணி காஞ்சிபுரம். ஸோ வி கேன் டாக் டைம் திஸ் இஃப் தே டூ 70% ஃப்ளோ வில் கோ தேர். ஆல்சோ தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த சுவேஜ் எல்லாம் கூட வி கேன்
avoid coming into the locality. If at all you fellows cannot set anything right, other than the potom. Permanent safety. Tanga. 14 இந்த ஏரியால இடம் இல்லையோ அங்கே க்ளோஸ்டு ஆர்சிசி பைப் போட்டு போட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் டெக்னிக்கலி.